சடத்தினுடைய துணிக்க இயல்பு அலை இயல்பை பற்றி நான் கதைச்சிருந்தேன். டியூப்ளோக்ளின்ற ஒரு சமன்பாடு சடப்பொருளுக்கு அலை இயல்பு இருக்கு என்பதை குறிப்பிடுது. டியூப்ளோக்ளின்ற சமன்பாடு சடப்பொருளுக்கு அலை இயல்பு இருக்கு என்பதை குறிப்பிடுது. சடப்பொருட்கள் வந்து சாதாரண திணிவுடையதாக இருக்கும்போது அதனுடைய அலை நீளம் மிக 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 சிறியதாக காணப்படுவதால அது கருதத்தக்க அளவில் இல்லை என்று சொல்லி இருக்கே தவிர அலை இயல்பு இல்லை என்று சொல்லல. அதான் நான் உங்களுக்கு கடைசியா சொன்ன விஷயம். டியூப்ளோக்ளின்ற சமன்பாட்டின் படி எந்த ஒரு சடபம் இந்த ஒரு சடபம் லம்டா எச்சின் கீழ் எம் இன்டு வி ஆக இருக்கு. அப்ப திணிவு தர வேகத்துக்கு லம்டா வந்து நேர் மாறு விகித சமம். இப்ப திணிவு அதிகரிக்கும் போது லம்டா குறை, திணிவு அதிகரிக்கும் போது லம்டா குறை. இலத்திரன் போன்ற மிகச்சிறிய திணிவை உடைய சடத்துக்கு அலை நீளம் கொஞ்சம் பெரிதாக இருக்கும். இது இந்த மறுதலை, திணிவு குறையும் போது அலை நீளம் அதிகரிக்கும். அதனால அவர் இலத்திரனையும் உள்ளடக்கி விஷயத்தை சொல்லி இருக்கிறாரே தவிர புரோத்தலுக்கு அலை இயல்பு இல்லை என்று நீங்கள் சொல்லிடாது. அவர் சொன்னது பொதுவான ஒரு கருத்து, எந்த ஒரு சடமும் அலை இயல்பை வெளிக்காட்டும். புரோத்தன் சடமா இல்லையா? புரோத்தனுக்கு திணிவு இருக்குதானே, புரோத்தனுக்கு வேகம் இருக்குதானே, பிளாங்கின் மாறிலி, ஆகவே அதற்கும் ஒரு அலை நீளம் இருக்கு. இலத்திரனுக்கும் திணிவு இருக்கு, இலத்திரனுக்கும் வேகம் இருக்கு, ஆகவே அதற்கும் ஒரு அலை நீளம் இருக்கு. இந்த புரோத்தன் இலத்திரன் நியூத்திரன்கள் எல்லாம் சடம், திணிவையும் கனவளவையும் கொண்டது. ஆகவே சடப்பொருட்களுக்கு இந்த அலை நீளத்தை அவர் இப்படி ஒரு தொடர்பின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்க. அப்ப இந்த அலை நீளத்தின் பருமன் சடத்தினுடைய திணிவில தங்கி இருக்கு. திணிவு அதிகரிக்கும் போது அலை நீளம் குறையும். அப்ப கோல் பந்து மாதிரியான சாதாரண திணிவுடைய பதார்த்தங்களினுடைய அலை நீளம் வந்து மிக சிறியதாக காணப்படுவதாக, அது உணரப்படக்கூடியதாக இல்லை என்று சொல்லி. சரிதான், இப்ப நீங்கள் இலத்திரனுக்கு மட்டும்தான் அலை இயல்பும் துணிக்க இயல்பும் இருக்கின்ற இல்லை, எந்த ஒரு சடத்திற்கும் அலை இயல்பும் இருக்கு, துணிக்க இயல்பும் இருக்கு. டியூப்ளோக்ளின்ற சமன்பாடு சொல்ல அவர் இலத்திரனை ஸ்பெஷலா சொல்லி இருக்க, ஆனா இலத்திரனை மட்டுமே அவர் குறிப்பிடல. நோட்ஸ்ல நான் உங்களுக்கு தெளிவா தந்திருக்கிறேன். அப்ப சடம், சடம் தான் அலை இயல்பையும் துணிக்க இயல்பையும் வெளிப்படுத்த போகும். கலியங்கம் போட்டுக் கொடுப்போம். மின்காந்த நிறமாலை, மின் காந்த நிறமாலை, மின் காந்த நிறமாலை. இப்ப எங்களுக்கு நிறைய மின்காந்த கதிர்ப்புகளை தெரியும். மின்காந்த கதிர்ப்புகள் எங்களுக்கு நிறைய தெரியும். அதில் ஒன்று பார்வை புல ஒளி, கட்புல ஒளி என்று சொல்லுவோம். பார்வை புல ஒளி இதுவும் ஒரு வகையான மின்காந்த கதிர் தான். அதே போல செங்கீழ் கதிர்கள், செங்கீழ் கதிர்கள் கதிர்கள் அதுவும் ஒரு வகையான மின்காந்த கதிர். அதே போல புற ஊதா கதிர்கள், இதுவும் ஒரு வகையான மின்காந்த கதிர். இது தவிர எக்ஸ் கதிர்கள், கேமா கதிர்கள்,
அதனால கொஸ்மிக் கதிர்கள் என்றும் இருக்கு, அண்ட கதிர்கள் என்றும் இருக்கு கொஸ்மிக் கதிர்கள். அதுபோல நுண்ணலைகள் இருக்கு, மைக்ரோவேவ்ஸ் நுண்ணலைகள், ரேடியோ அலைகள் அல்லது வானொலி அலைகள் என்று சொல்லப்படுகிற அலைகள் என்று காணப்படுகிறது. வானொலி அலைகள் சரிதானே, வானொலி அலைகள். இவை எல்லாம் மின்காந்த கதிர்ப்புகள் அல்லது மின்காந்த அலைகள். மின்காந்த அலைகள் எங்களுக்கு கொஞ்சம் தந்திருக்கு அப்படி வச்சுக்கொள்ளும். இந்த மின்காந்த கதிர்ப்புகள் யாவும் வழி அல்லது வெற்றிடத்தில், கவனமாயிருக்கும், வழி அல்லது வெற்றிடத்தில் மின்காந்த கதிர்ப்புகள் யாவும், சரியா, மின்காந்த கதிர்ப்புகள் யாவும் ஒளியினுடைய வேகம் 3×10⁻¹⁰ கதியில் பயணம் செய்யும் என்று சொல்லி சொல்லியிருக்கு. மின்காந்த கதிர்கள் எல்லாத்திற்கும், இதுல நீங்கள் பார்வை புல ஒளி என்று சொன்னா என்ன, புற ஊதா கதிர் என்ன என்ன, செங்கல் கதிர் என்ன என்ன, கேமா கதிர் என்ன என்ன, நுண்ணலை என்ன என்ன, எல்லாரும் மின்காந்த அலை. ஆகவே இவர்கள் எல்லாரும் 2×10⁻¹⁰⁸ms கதியில பயணம் செய்தார். இது அண்ணனவாக நாங்கள் 3×10⁻¹⁰ என்று சொல்லிக் கொள்ளலாம். 3×10⁻¹⁰ கதியில பயணம் செய்வதாக நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். சரியா, அப்ப கவனிச்சு கொடுப்போம். இந்த கதிர்கள் எல்லாத்துக்கும் கதி சமம். இந்த சி வந்து அதனுடைய அதிர்வன் அலை நீளத்துல தங்கி இருக்குது. அந்த தொடர்பு சி சமன் நியூ லெம்டா. இந்த கதிர்கள் எல்லாத்திற்கும் சக்தி சமன் இல்லை, அது நாங்கள் அன்றாடம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சக்தி கூடிய கதிர்கள், புற ஊதா கதிர்கள் வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்கள் என்று படிச்சிருக்கு. அப்ப சூரியன்ல இருந்து வார இந்த புறவுதா கதிர்களை வளிமண்டலத்தில இருக்கிற ஓசோன் படை உறிஞ்சுறதால அல்லது உள்ள வாரதை தடுக்கிறதால எங்களுக்கு புற்றுநோய் போன்ற நோய்கள்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அப்ப இந்த ஒளி எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தல, புற ஊதா கதிர்கள் பாதிப்பை ஏற்படுத்துவோம். அதை நாங்கள் சொல்றோம் சக்தி கூடிய கதிர்கள் என்று சொல்றோம். அப்ப இந்த சக்தி கூடிய கதிர்கள் என்னும் போது மின்காந்த கதிர்கள் எல்லாம் சம சக்தியை கொண்டிருக்கவில்லை என்பது தெளிவாகும். எல்லா மின்காந்த கதிர்களுக்கும் கதி சமன், ஆனால் சக்தி சமனில்லை. அப்ப போட்டோனின் சக்தி E சமன் H நியூ. சக்தி மாறுபடும் என்றால் ஒவ்வொருதற்கும் அதிர்வன் மாறுபடும். இங்க இவர்களுடைய கருத்தின் படி E நேர்வீத சமன் நியூ. பிளாங்க் இந்த கொள்கையின்படி போட்டோன் இந்த சக்தி அதிர்வனுக்கு நேர்வீத சமன். ஆகவே சக்தி கூடிய கதிர்களுக்கு அதிர்வன் உயர்வு. இந்த தொடர்பின்படி ஒரு மின்காந்த கதிர்களுக்கு ஒளியின் வேகம் ஒரு மாறு, அதிர்வன் மாறினால் அலைநீளம் மாற வேண்டும். அதிர்வன் மாறினால் அலை நீளம் மாற வேண்டும். சரிதானே, இப்ப மின்காந்த கதிர்களினுடைய அதிர்வன் மாறினால் அலை நீளம் மாற வேண்டும்.
கவனித்துக் கொள்ளுங்களோ, மின்காந்த நிறமாலை, அதுல நான் கொஞ்சம் மின்காந்த கதிர்ப்புகளை உங்களுக்கு எழுதி இருக்கிறேன். சரியா கவனித்துக் கொள்ளுங்க. இப்போ கே இருக்கா? சரியா என்னன்னு சொன்னால், எல்லாரும் இப்ப வீட்டுக்குள்ள இருக்கணும், நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு நினைக்கிறேன். பழமையா 21 பட்ஜெட்டுக்கு இந்த பிரச்சனை வாரையில இன்றைக்கு அவைக்கும் கொஞ்சம் இப்படி பேண்ட் வந்து லோவா இருந்துச்சு. கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லுறதை நீங்க லிசன் பண்ணுங்க. என்னென்று சொன்னால் நெட்வொர்க் கொஞ்சம் பிஸியா தான் இருக்கு, சரிதானே? இப்ப நெட்வொர்க்கின்ற பிஸியை கருத்துல ஒன்று தான் என்ன செய்யற, எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கிறீர்கள், எல்லாரும் ஏதோ வேலை தானே செய்ய போறான், ஸ்மார்ட் போன் எடுத்து நெட்டை தான் நோண்டி கொண்டிருப்பான். இப்ப தேவையான வேலை செய்யும் போது இப்படி இடைஞ்சலும் இருக்கு. சரி, அவருக்கு கவனிச்சுக்கலாம். இதுல சொல்லுற விஷயத்த கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. இதுல நான் எழுதின விஷயத்த திருப்பி சொல்றேன். மின்காந்த நிறமாலை அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஹெடிங் போட்டிருக்கேன். கொஞ்சம் மின்காந்த நிறமாலைகள் எழுதியிருக்கேன். புற ஊதா கதிர்கள், பார்வை புல ஒளி, செங்கில் கதிர்கள், எக்ஸ் கதிர்கள், கேமா கதிர்கள் சொல்லி கொஞ்சம் மின்காந்த கதிர்களை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த மின்காந்த கதிர்கள் எல்லாம் ஒளியினுடைய கதியில் இயங்கும். அது 3×10⁻⁷ மீட்டர் செகண்ட் -1. நாங்க ஏற்கனவே படித்த விஷயம் இதுல எழுதியிருக்க தெரியும் தேவை. அதுக்கு ஒரு தொடர்பு படிச்சிருக்கிறோம். சி வந்து நியூ லெம்டான்னு சொல்லி, அதாவது மின்காந்த கதிர் ஒன்றின் கதி அதிர்வன் அலை நீளத்தின் பெருக்கத்திற்கு சமனாக இருக்கும். அதிர்வன் அலை நீளத்தின் பெருக்கத்திற்கு சமனாக இருக்கும். மின்காந்த கதிர்களுக்கு வலி அல்லது வெற்றிடத்துல கதி சமன், ஆனால் சக்தி சமன் இல்லை. இதான் சொல்லப்படும், சக்தி சமன் இல்லை. அப்ப சக்தி சமன் இல்லை என்று சொன்னால், மின்காந்த கதிர்களுடைய சக்தி சமன் இல்லை என்று சொன்னால், அதிர்வன் சமனாக இருக்காதே. சக்திக்கும் அதிர்வனுக்குமான தொடர்பு நேர் விகித சமன். சக்திக்கும் அதிர்வனுக்குமான தொடர்பு நேர் விகித சமன். அப்ப சக்தி அதிகரிக்குது என்றால் அதிர்வன் அதிகரிக்கும். இங்க நாங்கள் சி சமன் நியூ லெம்டாவில சி மாறலி என்று சொல்றோம். மின்காந்த கதிர்கள் எல்லாம் ஒளியின்ற கதியில பயணம் செய்யும். அப்ப அதிர்வன் மாறினால் அலை நீளம் மாறும். ஆகவே இதுல நான் எழுதியிருக்கிற இந்த மின்காந்த கதிர்கள்ல என்னென்ன மாறுபடும் என்று பார்த்தால், ஒன்று அதிர்வன் மாறுபடும், ஏன் சக்தி சமன் இல்லை. அடுத்தது அலை நீளம் மாறுபடும், ஏன் கதி சமன் அதிர்வன் சமன் இல்லை, ஆகவே அலை நீளம் மாறும். அப்ப இந்த ஒவ்வொரு கதிருக்கு, இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு போட்டோனுக்கும் ஒவ்வொரு அலை நீளம் காணப்படும். இந்த அலை நீளத்தை அதிர்வன்னை பயன்படுத்தி நாங்கள் அறியலாம். ஏற்கனவே கேள்வியர் செய்திருக்கிறோம். இப்ப சி சமன் நியூ லெம்டாவில அலை நீளமும் கதியும் தெரிஞ்சால் அதிர்வன் காணலாம். இப்ப கதியும் அதிர்வன்னும் தெரிஞ்சால் அலை நீளம் காணலாம். அப்படி அலை நீளத்தை நாங்கள் கணிச்சு, இந்த புறவுதா கதிரின் அலை நீளம், செங்கில் கதிரின் அலை நீளம், இந்த பார்வை புல ஒளியின் அலை நீளம், எக்ஸ் கதிரின் அலை நீளம் எல்லாத்தையும் கணிச்சு, அலை நீளங்களை அடிப்படையாக கொண்டு, அலை நீளங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு ஏறு வரிசையில இந்த மின்காந்த கதிர்களை ஒழுங்கமைத்துவமாக இருந்தால், சரியா, பாடசாலையில உயரத்தை அடிப்படையாக கொண்டு அசம்பிளில மாணவர்களை ஒழுங்கமைப்பதை போல, இந்த மின்காந்த கதிர்கள்ட்ட அலை நீளத்தை, மின்காந்த கதிர்கள்ட்ட அலை நீளத்தை அடிப்படையாக கொண்டு
அலைநீள ஏறு வரிசையில் ஒழுங்கமைக்கும் போது புறப்படுகின்ற ஒரு தொடர்தான் மின்காந்த நிறமாலைன்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. சரியா? அப்ப மின்காந்த நிறமாலை என்பது மின்காந்த கதிர்களின் அலை நீளங்களின் ஏறுவரிசையில் ஒழுங்கமைத்து புறப்படுகின்ற ஒரு தொடர். இதை நாங்கள் மின்காந்த நிறமாலை என்று சொல்லலாம். சொல்ற விளங்குதானே? இப்ப போர்டில் கிளியர் இல்லைன்றதை விட்டுட்டு இப்ப இருக்க கவனிச்சுக்கொள்ளும். ஒவ்வொரு மின்காந்த நிறமாலை, ஒவ்வொரு மின்காந்த கதிர்ப்புகளுக்கும் வெவ்வேறு சக்தி இருக்கு. ஒவ்வொரு மின்காந்த கதிர்ப்புகளுக்கும் வெவ்வேறு சக்தி இருக்கிறதால அதிர்வெண் வேறுபடும். அதிர்வெண் வேறுபட்டால் அலைநீளம் வேறுபடும். இந்த அலைநீளத்தை கருத்தில் கொண்டு அலைநீள ஏறுவரிசைப்படி நாங்கள் மின்காந்த கதிர்களை எல்லாம் ஒழுங்கமைச்சோமாக இருந்தால் அந்த ஒழுங்கமைப்பை தான் நாங்கள் மின்காந்த நிறமாலைன்னு சொல்லி அழைக்கிறோம். இதுல நான் இல்லாதே சிதறி போட்டிருக்கேன். இவர்களுடைய அலைநீளங்கள் எல்லாம் எனக்கு இப்ப தெரியாது, சிதறி போட்டிருக்கேன். அலைநீளங்கள் எல்லாத்தையும் நான் கணிச்சு ஒரு ஒழுங்கில நான் குறிப்பிட்டனாக இருந்தால் அதை மின்காந்த நிறமாலைன்னு அழைக்கலாம். சரிதானே? அப்ப எனக்கு இப்ப இந்த மின்காந்த நிறமாலைகளுடைய அலைநீளம் தெரியும். அலைநீளம் தெரியும். அப்படி தெரிஞ்சால் நான் அதை அடிப்படையாக கொண்டு இந்த அலைநீளங்களை நான் ஏறுவரிசைப்படுத்தலாம். சரிதானே? ஓகே. இதுல மிகவும் சக்தி கூடின கதிர் இதுக்குள்ள நான் அலைநீளக்க மிகவும் சக்தி கூடின கதிர் கேமா கதிர். சக்தி மிகவும் கூட வந்தால் அதிர்வன் மிகவும் உயர்வாக இருக்கும். ஆகவே அலைநீளம் மிகவும் குறைவாக இருக்கும். அப்ப மிகவும் சக்தி கூடிய கதிர் கேமா கதிர். ஆகவே முதலாவதாக நான் எழுத போறது கேமா கதிரை. சரியா? அப்ப இதுல ஒழுங்கமைக்க போற தொடர்ல முதலாவது வாரதா கேமா கதிர். அப்ப இரண்டாவதாக இருக்க போறவர் இவரை விட அலைநீளம் கூடியவர், இதுல இருக்கிறதுல ஊதா எக்ஸ் கதிர். எக்ஸ் கதிருக்கு இவரை விட சக்தி குறைவு, சக்தி குறைய அதிர்வன் குறைவு, அலைநீளம் கூடும். அடுத்தது எக்ஸ் கதிர். அப்ப இவரை விட இவருக்கு அலைநீளம் கூட, இவருடைய அலைநீளம் பெரிது, இவருடைய அலைநீளம். அடுத்தது புற ஊதா கதிர். புற ஊதா கதிர் இவரை விட இவருக்கு அலைநீளம் கூட. இந்த புற ஊதா கதிருக்கு அடுத்ததாக இருக்கிறது பார்வை புல ஒளி. அதுக்கு அலைநீளம் இன்னும் கூட. பார்வை புல ஒளியிலும் அலைநீளம் கூடியது செங்கில் கதிர். பார்வை புல ஒளியிலும் அலைநீளம் கூடியது செங்கல் கதிர். இந்த செங்கல் கதிரை விட அலைநீளம் கூடியது நுண்ணலைகள். நுண்ணலைகள் மைக்ரோவேவ்ஸ் வந்து நீங்க படிக்கிறது நுண்ணலை. இதனிலும் அலைநீளம் கூடியதுதான் நாங்கள் சொல்றோம் ரேடியோ அலைகள். ரேடியோ அலைகள் வானொலி அலைகள். வானொலி அலைகள் இதை விட அலைநீளம் கூடியவையாக இருக்கும். சரிதானே? கவனிச்சு கொள்ளுங்க. இதுல நான் உங்களுக்கு எழுந்த மானமாக கொஞ்சம் மின்காந்த கதிர்களை குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த மின்காந்த கதிர்கள்ட்ட அலைநீளத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு ஒழுங்கமைப்பை மேற்கொண்டிருக்கு. ஆகவே இந்த ஒழுங்கமைப்பை நான் நிறமாலை என்று சொல்லலாம். ஒரு தொடரான ஒழுங்கமைப்புல இந்த மின்காந்த கதிர்ப்புகள் எல்லாம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. அது எதை அடிப்படையாக கொண்டு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றால் அலைநீளத்தை அடிப்படையாக கொண்டு. அப்ப அலைநீளம் அதிகரிக்கும் போது மறுதலையாக அலைநீளம் அதிகரிக்கும் போது மறுதலையாக
அதிர்வெண் குறையும். அப்ப கேமா கதிரிலிருந்து வானொலி அலையை நோக்கி, கேமா கதிரிலிருந்து வானொலி அலையை நோக்கி அலை நீளம் அதிகரிக்கும். கேமா கதிரில இருந்து வானொலி அலையை நோக்கி அலை நீளம் அதிகரிக்கும். அலை நீளம் அதிகரிக்க அதே திசையில அதிர்வன் குறையும். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், சி நியூ லம்டா, அலை நீளம் அதிகரித்தால் அதிர்வன் குறையும். அப்ப இதே திசையில சக்தியும் குறையும். எச் நியூ, அலை நீளம் அதிர்வன் குறைஞ்ச சக்தி குறையும். அப்ப இந்த நிறமாலையில மிகவும் சக்தி கூடிய கதிர் கேமா கதிர், மிகவும் சக்தி குறைஞ்ச கதிர் வானொலி அலை. கவனித்துக் கொள்ளுங்க, இந்த நிறமாலை ஒழுங்கமைக்கப்பட்டது அலை நீளத்தினுடைய ஏறுபயிற்சியை பயன்படுத்தி. அலை நீளத்தையும் அதிர்வனையும் தொடர்படுத்தலாம், அதிர்வனையும் சக்தியையும் தொடர்படுத்தலாம். ஆகவே அலை நீளம் அதிகரிக்கும் போது அதிர்வன் குறையும், அதிர்வன் குறைந்தால் சக்தியும் குறையும். அப்ப இதே ஒழுங்கமைப்புல சக்தியும் குறைஞ்சு கொள்ளும். அதாவது கேமா கதிரிலிருந்து வானொலி அலையை நோக்கி செல்லும் போது அலைநீளம் அதிகரிக்கின்றது, அதிர்வன் குறைகின்றது, சக்தியும் குறைகின்றது. மறுதலையாக வானொலி அலையிலிருந்து கேமா கதிருக்கு குறிப்பிடுவதாக இருந்தால் அலைநீளம் குறையுது, அதிர்வன் அதிகரிக்குது, சக்தியும் அதிகரிக்குது என்று சொல்லி சொல்ல வேண்டி வரும். சரிதானே? ஆகவே நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க, மின்காந்த நிறமாலை என்பது மின்காந்த கதிர்களினுடைய அலைநீளங்களின் ஏறு வரிசையில் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு தொடர். இதைத்தான் நாங்கள் மின்காந்த நிறமாலைன்னு சொல்றோம். சரிதானே? அப்ப நீங்கள் எழுதினது கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருந்தாலும் நான் திருப்பி திருப்பி எழுதின விஷயத்தை சொல்லியிருக்கேன். ஆகவே அதை கொஞ்சம் லிசன் பண்ணி கொள்ளுங்க. சரி, நான் சொல்லி சொல்லித்தான் எழுதிக்கொண்டும் இருக்கிறேன். எழுதிக்கொள்ளுங்க, மின்காந்த நிறமாலை டெபினிஷன் எழுதிக்கொள்ளுங்க. மின்காந்த நிறமாலை மின்காந்த நிறமாலை நான் சொல்ற டெபினிஷன் எழுதிக்கொள்ளுங்க. சரியா? மின்காந்த அலைகளை சரி, மின்காந்த நிறமாலை என்றா என்ன என்று சொல்லி டெபினிஷன் சொல்ற எழுதிக்கொள்ளுங்க. மின்காந்த அலைகளை மின்காந்த அலைகளை மின்காந்த அலைகளை அவற்றின் மின்காந்த அலைகளை அவற்றின் அலை நீள ஏறுவரிசை அலைநீள ஏறு வரிசையில் அலைநீள ஏறு வரிசையில்
அலை நீள ஏறுவரிசையில் ஒழுங்கமைத்து ஒழுங்கமைத்து அலைநீள ஏறுவரிசையில் ஒழுங்கமைத்து பெறப்படுகின்ற தொடர் பெறப்படும் தொடர் மின்காந்த நிறமாலையாகும் மின்காந்த நிறமாலையாகும் மின்காந்த நிறமாலையாகும் டெஃபினிஷனை திருப்பி கவனிங்க. மின்காந்த அலைகளை அவற்றின் அலை நீள ஏறுவரிசையில் ஒழுங்கமைத்து பெறப்படுகின்ற தொடர் மின்காந்த நிறமாலையாகும். சரியா? இத நான் திருப்பி எழுதுறேன், நீங்க பார்த்து எழுதி கொள்ளுங்க. இந்த அச்சில மிகவும் அலைநீளம் குறைந்தது, மிகவும் அலை நீளம் குறைந்தது கேமா கதிர்கள், மிகவும் அலை நீளம் குறைந்தது கேமா கதிர்கள். மிகவும் அலை நீளம் குறைந்தது கேமா கதிர்கள். அதைவிட அலைநீளம் கூடியது, கேமா கதிர்களை விட அலைநீளம் கூடியது. சரி, கேமா கதிர்களை விட அலைநீளம் கூடியது எக்ஸ் கதிர்கள். கேமா கதிர்களை விட அலைநீளம் கூடியது எக்ஸ் கதிர்கள். எக்ஸ் கதிர்களை விட அலைநீளம் கூடியது நாங்கள் பொதுவாக புற ஊதா கதிர்கள் என்று சொல்றது. புற ஊதா கதிர்கள், புற ஊதா கதிர்கள். இது ஆங்கிலத்தில் அல்ட்ரா வயலட், அல்ட்ரா வயலட் என்பதால
யூவி கதிர்கள் என்று சொல்லியும் ஷோட்டா அழைக்கப்படும். யூவி கதிர்கள் அல்ட்ரா வயலட், அது யூவி கதிர்கள் என்றும் அழைக்கப்படும். இது புற ஊதா கதிர்கள் என்று சொல்றதை இன்னொரு தமிழ்ல என்ன கதைக்கிறது விளங்கல எழுதுறது ரெண்டுமே விளங்க ரெண்டுமே இல்லைங்களா சார், விட்டு விட்டு வருது சார். அநேகமாக நாங்களுக்கு அப்படிதான் இருக்கு, கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்கு. நெட்வொர்க் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குண்டே ஃபுல்லாக. பாப்பேன் ஐயன்ற வரைக்கும் உங்களுக்கு எழுதுறத கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன், இப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு நோட்ஸை போட்டுருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ சார். மெட்ஸ்காரருக்கு சிக்கல் இல்லை. சரி, ரெண்டும் வெவ்வேறு நெட்ஒர்க்ல போய் கொண்டிருக்கு. ஒரு நெட்ஒர்க் கொஞ்சம் சிக்கல் போல கிடக்கு. சரி, ஓகே. இதுல வந்து கேமா கதிர்கள், சரியா? இந்தியா நோட்ஸ் ஃபுல்லா போட்டு விடுறேன். கேமா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள், இது புறவுதா கதிர். இந்த புறவுதா கதிர்களை ஜூவி கதிர்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். ஜூவி கதிர்கள் அல்ட்ரா வயலட் என்பதால ஜூவி கதிர் என்று சொல்லுவோம். இது ஊதா கடந்த கதிர், ஊதா கடந்த கதிர் என்றும் அழைக்கப்படும். சரியா? புற அதாவது ஊதா கடந்த கதிர், ஊதாவுக்கு அங்கால ஊதா கடந்த கதிர், சரிதான்? புற ஊதா கதிர்கள் என்றும் அழைக்கப்படும். இந்த புற ஊதா கதிர்களை விட அலை நீளம் கூடிய கதிர், புற ஊதா கதிர்களை விட அலை நீளம் கூடிய கதிர் கட்புல ஒளி. இதை நாங்கள் பார்வை புல ஒளி என்றும் சொல்லிக்கொள்வோம். சரிதான்? கட்புலன் பகுதி அல்லது பார்வை புல ஒளி என்று சொல்லுவோம். கட்புலன் பகுதி, கட்புலன் பகுதி அல்லது பார்வை புல ஒளி, இது விசிபிள் லைட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. விசிபிள் லைட், கட்புலன் பகுதி. இதை விட சக்தி குறைஞ்ச கதிர் தான் செங்கீழ் கதிர். செங்கீழ் கதிர், சரியா? செங்கீழ் கதிர் யாரை விட சக்தி குறைவு? கட்புலன் பகுதியில இருக்கிற ஒளியை விட செங்கீழ் கதிர்கள் வந்து சக்தி குறைஞ்சவை. இது ஊதா கடந்த கதிர்கள் என்று அழைப்பதை போல கீழ் சென்ற கதிர்கள் என்றும் இந்த செங்கீழ் கதிர்கள் அழைக்கப்படும். செங்கீழ் கதிர்கள், கீழ் சென்ற கதிர்கள், எப்படி எங்கட பார்வை புல வீச்சுக்கு கீழே போன கதிர்கள் என்பதால கீழ் சென்ற கதிர்கள் என்று சில நேரத்தில் அழைக்கப்படும். அதைவிட அலை நீளம் கூடியது வந்து நுண்ணலைகள். நுண்ணலைகள், நுண்ணலைகள் அதைவிட அலை நீளம் கூடியவைதான் வானொலி அலைகள். வானொலி அலை, சரியா? ஒரு கவனித்துக் கொள்ளுங்க.
இந்த செங்கல் கதிர்களை ஆங்கிலத்துல இன்ஃப்ராரெட் சொல்றது, இன்ஃப்ராரெட். அதனால இது ஐ ஆர் கதிர்கள் அப்படியும் சொல்லலாம். ஐ ஆர் கதிர்கள், இன்ஃப்ரா ரெட், ஐஆர் கதிர்கள், இன்ஃப்ரா ரெட், ஐஆர் கதிர்கள் என்றும் இதை நாங்கள் அழைக்கிறோம். சரியா? இத இன்னொரு தமிழ்ல செங்கீழ் கதிர் என்று சொல்லாமல் கீழ் சென்ற கதிர்கள், கீழ் சென்ற கதிர்கள் இப்படியும் குறிப்பிடலாம். சரிதானே? கவனிச்சு கொள்ளுங்க. மின்காந்த நிறமாலை என்று சொன்னால் என்னன்னு ஒரு டெபினிஷன் சொல்லி இருக்கிறேன். அந்த வரைவிலக்கணத்துக்கு இணங்க அலை நீளங்களின் ஏறு வரிசையில ஒழுங்கமைக்கப்பட்ட தொடர் தான் மின்காந்த நிறமாலை. இதுல இந்த திசையில இருந்து இந்த திசையில போகும்போது திசைய கவனித்துக் கொள்ளுங்க. இந்த திசையில இருந்து அந்த திசைக்கு போகும்போது அலை நீளம் லம்டா அதிகரிக்குது, அலை நீளம் லம்டா அதிகரிக்குது, அத நாங்கள் ஸ்கேல் அளவீட்டில பார்த்தோம் என்று சொன்னால் 10 × 11 மீட்டர். சரி, இதுல கேமா கதிரின் அளவுடை 10 × 11 மீட்டர் என்றும், இதுக்குள்ள 10 × 9 மீட்டர், சயவில் எண்பருமானம் சின்னதா இருக்கு. ஆகவே 100 மடங்கு இதை விட இதுக்கு அலை நீளம் கூட. புறவுதா கதிர்கள் 10 × 7 மீட்டர், 10 × 7 மீட்டர். இந்த கட்புலன் பகுதி வந்து 400 நானோமீட்டர் தொடக்கம், 400 நானோமீட்டர் தொடக்கம், 750 நானோமீட்டர் வரை காணப்படும். 400 நானோமீட்டர் தொடக்கம், 750 நானோமீட்டர் வீச்சுக்குள்ள இந்த கட்புலன் பகுதி காணப்படுகிறது. சரிதானே?